வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமா 67வது நாள். அப்புறம் பல சகோதரர்கள் 90 நாளாகவும், 100 நாட்களுக்கு மேல் கடந்தும், 48 நாள்னு பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக கடந்து வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேலும் பல சகோதரர்கள் வந்து திரும்ப 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 அந்த முதல் 15 நாளுங்கிற சுழலுக்குள்ளே சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்லிட்டு வேக வேகமாக கேள்வி பதில் போயிடலாங்க. அப்புறம் சித்தர் பாடல்களும் இடையிடையில் சகோதரர்கள் கேட்டிருக்காங்க, பதில் பார்த்துட்டே போயிடலாம். அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு கார் எடுக்கிறோம், ஒரு வாகனம் ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டி பழகிறோம். அப்போது டூ வீலர் எடுத்துக்கலாம், கார் வேண்டாம். பெரும்பாலானோர் எல்லோருமே டூ வீலர் ஓட்டுவீங்க இல்லைங்களா? அப்போது டூ வீலர் ஓட்டையில் ஸ்டார்டிங்கில் கீர் வண்டி ஓட்டும்போது என்னாகும், ஃபஸ்ட்டு கீர் போட்டு கிளட்சை பிடிச்சிட்டே வண்டி ஓட சொல்லுவாங்க. ஆச்சுங்களா, கஷ்டம் தானே? ஃபஸ்ட்டு கியரில் கிளட்சை பிடிச்சிட்டே மெது மெதுவாக ஓட்டி பழகிறது ஆரம்ப கட்டத்தில் அந்த கிளட்சை பிடிச்சிட்டு கீர் ஓட்டு ஓட்டணுங்கிறதுக்காகவே பலரும் கீர் வண்டி ஓட்டுறதுக்கு பயந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு பழகுவாங்க. அந்த மாதிரி நம்ம பிரம்மச்சரி விரதத்தில் இருக்கும்போதுங்க, ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிளட்சை பிடிச்சிட்டே ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள், ஒரு 15 நாள் எல்லாம் கடந்தோடனே ரெண்டாவது கீர் மூணாவது கீர் போட்டோடனே அப்புறம் பெருசாக வந்து இந்த கையில் கிளட்சு பிடிச்சிட்டு போகிறது அந்த பிரச்சனைகள் இருக்காது. அதுக்கு பதிலாக பிரேக்கில் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு போகிறதுக்கு போக போக பழக்கம் வந்துடும். இப்போ நான் வந்து ஒரு 15 நாளுக்குள்ளே என்னால் ஸ்டேபிளாக இருக்க முடியல அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அண்ணாங்க, நம்ம உடலில் உயிரணுக்கள் ரொம்ப இல்லை, குறைஞ்சிருச்சு, வெளியேற்றிட்டோம். அப்போது நம்ம எம்டியாக இருக்கோம். ஆச்சுங்களா, நம்ம தந்தையார் அனுப்பிய உயிரோடு இருக்கோம், மீதி இருக்கிற உயிரணுக்களை விரயம் செஞ்சாச்சு. அந்த சமயத்தில் மனசில் அபரிமிதமான காந்த ஆற்றலும் இருக்காது, உடல்லையும் இருக்காது, ஒரு தளர்வு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அந்த தளர்வு வர்ற சமயத்தில் நம்முடைய மனமே நமக்கு வந்து கொஞ்சம் கேப் பண்ணி கொடுக்கும். என்ன மாதிரினா, இனியாச்சும் தியானம் பண்ணலாம், இனியாச்சும் நம்ம கொஞ்சம் பயிற்சிகள் செய்யலாம் அப்படி அந்த மாதிரியான எண்ணங்களும் வரும். அப்புறம் உடலில் கொஞ்சம் உயிரணுக்கள் இருந்துட்டு இருக்குது அப்படின்னா திரும்ப திரும்ப உயிராற்றலை வீணாக்கிறதுக்கான ஊக்கம் தான் வந்துட்டு இருக்கும். அது கரெக்டாக 2 தடவை 3 தடவை இனப்பெருக்க செயல்பாடுகளில் 0% வந்தோடனே நமக்கே தளர்ந்து போயிட்டு ரொம்ப முடியாமல் இருக்கும். அந்த சமயத்தில் காலையில் 3 மணிக்கு எந்திரிப்பேன், ஆச்சுங்களா, 3 மணி கம்பல்சரியாக எந்திரிச்சிருவேன். அப்புறம் முத்திரை பதித்தல் ஒரு நாளைக்கு 108 முறை கண்டிப்பாக சொல்லுவோம் அப்படின்ட்டுங்க. நமக்குள்ளாக கொஞ்சம் அதிகப்படியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அதே நாளிலிருந்தோ அல்லது மறுநாளிலிருந்தோ உருவாக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்னாகும், அதை பழக்கப்படுத்திடும். 6 மணிக்கு எந்திரிச்சு 1 மணி நேரம் யோகா, 1 மணி நேரம் தியானம், இல்லை 1 மணி நேரம் யோகா, 4 மணி நேரம் தியானம் அப்படின்ட்டு அந்த ஸ்கெடியூல் ஆரம்ப கட்டத்தில். ஏன்னா நம் உடலில் அபரிமிதமான உயிரணுக்கள் இல்லை, ஆற்றல் கம்மியாக இருக்கிற சமயத்தில் நம்மளால எளிமையாக நம்மளை வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணிக்க முடியும். ஆச்சுங்களா, எத்தனை வயசாக இருந்தாலும், 40 வயசாக இருந்தாலுமே அந்த டைமில் உயிராற்றல் சுத்தமாக இல்லாத டைமில் நம்ம வந்து நமக்கான வாழ்க்கைக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை உருவாக்கிக்க முடியும். இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ சுயன்பம் ஆயிடுச்சுன்னு தளர்ந்து போகிறதுக்கு பதிலாக இதை வாய்ப்பாக பயன்படுத்தி, இப்போ எப்படி ஒரு ஒரு ஆறு வருதுன்னா அந்த இடத்துல ஒரு அணை கட்டணும் அப்படின்னா எப்போ கட்டுவாங்க? கடுமையான வெள்ளப்பெருக்கு இருக்கிற காலத்திலேயே கட்டுவாங்க. வெள்ளமே வராமல் காஞ்சி போய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் வெயில் காலத்தில் தான் அணை கட்டும் வேலையை தொடங்குவாங்க. ஏன்னா அப்போ அங்கே நீர் இல்லை, சீக்கிரம் கட்டி முடிச்சிடலாம். அப்புறம் மழை காலம் வரையில் தண்ணி வரும்போது அது தாங்கும், அந்த நம்ம கட்டிய அணை அந்த நீரினை பாதுகாக்கும். அதே போல் நம் சுய இன்பத்தின் மூலமாக உயிரணுக்களை வீணாக்கின பிறகு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அணை கட்டுவது போல பயிற்சி முறைகளையும் சரியான தியான முறைகளையும் இந்த டைம்னு இந்த டைம் எந்திரிச்சு இது செஞ்சிருவோம் அப்படின்ட்டு ஆரம்ப கட்ட உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும் போதே பதிவு போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு 30 நாள் 40 நாள் 50 நாள்ல தாண்ட தாண்ட இப்போ நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிற இந்த தியான பயிற்சிகளும் உடல் பயிற்சிகளும் யோக பயிற்சிகளும் ரெகுலரைஸ் ஆக அப்போ எவ்வளவு நாள், 100 நாள் 200 நாள் போனாலும் இந்த பயிற்சிகளை கைவிடாமல் இருக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக போயிடலாம். பல சகோதரர்கள் இந்த தியான பயிற்சி யோக பயிற்சியெல்லாம் செய்யாமையே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்துடுவாங்க, ஒரு 50 நாள் 60 நாள் கடந்துருவாங்க. பிரம்மச்சரியத்தில் அவங்களால ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், ஆனால் அந்த ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறதுக்கு வழி தெரியாது. தியானம் பண்ணுறதுக்கு வந்தால் தியானம் செய்யறதுக்கு முடியாது, ஏன்னா உயிரணுக்கள் எதுலேயுமே நம்ம அந்த பதிவு உருவாக்காமல் இருப்போம். அதனால தான் ஆரம்ப கட்டத்தில் உயிரணுக்கள் வீணாக்கிய உடனே புதிதாக உற்பத்தியாகும் உயிரணுக்களில் இருந்தே நம்ம வந்து இந்த மாதிரி பயிற்சி முறைகளுக்குள் டெப்த்தாக போயிட்டால் அப்புறம் நமக்கு 40 நாள் 50 நாள் 60 நாள் 100 நாள் போகும்போது கூட விந்து ஜெயம் பயிற்சியை மட்டும் சேர்த்திட்டா போதும். அப்போ டிரான்ஸ்மியூட்டேஷனுக்கு ஆல்ரெடி நம்ம பயிற்சிகள் செஞ்சு செஞ்சு பழக்கப்படுத்தியிருப்போம், எளிமையாக போகும். ஆகவே சகோதரர்களே, இதை
சுய இன்பம் செஞ்சிட்டா கூட அதையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு பிரம்மச்சரியத்தில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் அப்படின்ட்டு மன உறுதியோடு போகலாம் சகோதரர்களே. வாழ்க வளமுடன். அப்புறம் இன்றைக்கி சகோதரர் கிரிஷ் 90 நாள் கடந்திருந்தார். பல சகோதரர்கள் 48 நாள், 100 நாள், 200 நாளில் கடந்திருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சகோதரர் தன்னுடைய அனுபவத்தை போட்டிருக்காரு, அது படிச்சிடுறேங்க. கிறிஸ் சகோதரர், எப்போதும் ஹாப்பி ஃபீலிங், எது வந்தாலும் பார்த்துட்டேன்னு ஒரு நம்பிக்கை, எது வந்தாலும் பார்த்துட்டேன்னு ஒரு நம்பிக்கை. எல்லோரும் குட் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற ஃபேக் பீப்புள்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுறாங்க. கிளியர் மைண்ட் செட். இப்போதைக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது சகோதரரை நிறைய வந்து சொல்கிறேன்னு போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன், மிக அருமை சகோதரரை. அடுத்தது ஹியூமனிட்டி மேன் சகோதரர் எப்போதும் போல ஒரு அருமையான சித்தர் பாடலை எழுதியிருக்காருங்க. கொங்கண சித்தர் பாடல் படிச்சறேன். ஆசை வலைக்குள் அகப்பட்டதும் வீடு அப்போதே வெந்தே அழிந்திட்டதும் பாச வலை வந்து மூடியதும் ஈசன் பாதத்தை போற்றடி வாழை பெண்ணே. வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக வந்துங்க இந்த பாடல் வந்து வீடுன்னு கொங்கண சித்தர் சொல்கிறது நம்ம உடலத்தை சொல்லுவார் அவருடைய பெரும்பாலான பாடலில். வாழைப்பெண்ணு சொல்கிறது நாதத்தை குறிப்பிடுவாருங்க. அப்போது இதுக்கான விளக்கம் பார்த்துடலாம். ஆசை வலைக்குள் அகப்பட்டதும், ஆசை அப்படிங்கிற எந்த ஆசையானாலும் இருக்கலாம் ஆக்சுவலாக, நமக்கு இருக்கும் அந்த சுயத்தில் நிற்கிறதுக்கு விட்டுட்டு எவ்வளவோ ஆசைகள் வரும். காம ஆசை அது மிக முக்கியமான ஆசை, சுய இன்பத்துக்கான ஆசைகள், இது போன்ற பெண்ணின் மீது ஆசைகள், இதெல்லாம் வரும்போது முக்கியமாக உயிராற்றல் வீணாகும் ஆசைகள் இந்த ஆச்சுங்களா. இதில் ஆசை வலைக்குள் அகப்பட்டதும், இந்த வீடு அப்போதே வெந்து அழிந்திட்டதும், ஆசை வகை ஆசைப்படுறது பிரச்சனை இல்லை, ஆசைப்பட்டாலும் இவர் என்ன சொல்கிறாரு, ஆசை வலைக்குள்ள அகப்பட்டதும், புரிஞ்சுதுங்களா, ஆசைப்பட்டுட்டே போயிட்டா பிரச்சனை இல்லை, ஆனால் ஆசைங்கிற அந்த வலைக்குள்ளே போய் சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னாகும், இந்த வீடு அப்போதே வெந்தே அழிந்திடும் அப்படிங்கிறாரு. அப்புறம் பாச வலை வந்து மூடியதும், அப்போது ஒரு முறை வந்து நம்ம வந்து ஒரு இதில் போய் லாக் ஆகிட்டு அதுலேருந்து விடுபட முடியாமல் அப்போ லாக் ஆகிடுறோம் பாச வலைக்குள்ள. பழக்க தோசை இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க, ஆசைப்பட்டு குடிச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணுறத பார்க்குறாங்க, கண்ணில் பார்க்குறாங்க, போயிட்டா பிரச்சனை இல்லை, அதில் ஆசைப்பட்டு அந்த வலைக்குள்ளே போய் சிக்கிட்டா அதுக்கடுத்தது என்னாகும், உடல் வெந்தே அழிய ஆரம்பிக்கும். அப்போது அது மேலே ஒரு பாச வலை வேற வந்துடும், புரிஞ்சுதுங்களா, பாசம் வந்துடும். அப்போ பழக்கமாயிருது இல்லைங்களா, ஒரு தடவை ட்ரிங்க்ஸ் பண்ணால் திரும்ப திரும்ப பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு தடவை சுய இன்பம் பண்ணிட்டு திரும்ப திரும்ப பண்ணணும்ட்டு பாசை வந்து பாச வலை வந்து மூடிடுவது, நம்மளை மூடி அதில் லாக் பண்ணிடும். அப்போது என்ன பண்ணு அப்படின்னா, ஈசன் பாதத்தை போற்றடி வாழைப்பெண்ணே ஆச்சுங்களா. ஈசன் பாதத்தை போற்றடி வாழைப்பெண்ணே அப்படிங்கும்போது ஈசன் சிவம் அப்படிங்கிறது நம்முடைய உயிரணுக்கள் தான். அப்போது உயிரணுக்கள் எங்கே இருக்குது, மேலே இருக்கா கீழே இருக்கா, கீழே, கீழே எப்போவுமே கீழே இருக்கிறத பாதம்னும், கீழ் நோக்கி போகிறத பாதம்னும், மேல் நோக்கி போகிறத தலைன்னு சொல்லுவாங்க ஆச்சுங்களா. கீழே மேலே அப்படிங்கும்போது அப்போது ஈசன் இப்போ கீழ் நோக்கி கீழே தானே இருக்காப்ல, அப்போது ஈசன் பாதத்தை, ஈசன் பாதத்தில் இருக்காரு போற்றடி வாழை பண்ணே, இந்த மாதிரி அதை எடுத்து உனக்குள்ளாக வச்சுக்கோ. உயிரணுக்கள், ஈசன்கிறது உயிரணுக்கள், பாதத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிற அந்த ஈசனை எடுத்து உனக்குள்ளாக சேர்த்து வைத்துக்கொள் நாதமே, உனக்குள்ளாக இருக்கும் சகஸ்ரார சக்கரமே அப்படின்னு எடுத்துக்கலாமுங்க, துரிய சக்கரமேனும் எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது ஒரு பெரிய பாடல், பாம்பாட்டி சித்தர் பாடியதாக நம்ம சகோதரர் ஒருத்தர் மெயில் பண்ணியிருந்தாரு, ஆகவே அதை நான் வேகமாக படிச்சுட்டு வந்துடுறேங்க. அந்த பாடல் கொஞ்சம் வந்து பெண்களாக இருந்தால் ஒரு பார்க்கறது இல்லை நம்ம சேனலில், அவங்க கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் ஆச்சுங்களா. வெயில் கண்ட மஞ்சள் போன்ற மாதர் அழகை விரும்பியே மேல் விழுந்து மேல் மேவு மாதர் ஒயில் கண்டே இலவுகா தோடும் கிளி போல உடல் போனால் ஓடுவார் என்று ஆடாய்ப்பாம்பே. வாழ்க வளமுடன் பாருங்க. இப்போ பெண்ணின் உடலை வந்து வந்து பார்த்தா என்ன சொல்றாருனாங்க, வெயில் கண்ட மஞ்சள் போன்ற மாதர் அழகை விரும்பியே மேல் விழுந்து ஆச்சுங்களா. அந்த பெண்ணின் மீது அந்த ஒரு நுகர்வு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈர்ப்புல போய் விழும்போது அது மேலே விழுந்து உயிராற்றல் எங்கேயோ பெண்கள்கிட்ட இருந்து எடுக்கிறேங்கிற நினைக்கிற ஒரு ஒரு கற்பனையான நினப்புல ஒயில் கண்டே இலவுகா தோடும் கிளி போல. இலவுகாத்த கிளின்னு என்ன தெரியுங்களா, அந்த அந்த ஒரு மரம் இலவம் பஞ்சு மரத்தில் அந்த காய் வருங்க, அந்த காய் வந்து அதுக்குள்ளே பஞ்சு இருக்கும், கிளி என்ன பண்ணுங்களாமா, அந்த காய் பழமாகும் கொத்தி கொத்தி சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இலவ அந்த இலவம் பஞ்சு வந்து பழுக்கட்டுன்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்குங்களாமா கிளி.
குறிப்பிட்ட காலமானால் அது பழுக்காது, வறண்டு போய் கொஞ்ச காலமான அது பொட்டுன்னு வெடிச்சிடும், வெடிச்சிடும். அதில் பழம் கிடையாது, உள்ளுக்குள்ள பஞ்சு. அதை இளவு மஞ்சு மரம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம என்னவோ மாதர் அழகில் பெண்ணின் அழகிலிருந்து இன்பம் நமக்குள்ள என்னவோ பெருசாக ஈர்த்துக்கிறோன்னு நினச்சிட்டு இளவு காத்த கிளி போல நம்ம வந்து பார்த்து வெயிட் பண்ணி உயிரணுக்களை வீணாக்கிட்டு அங்கே இருந்தோம் அப்படின்னா கடைசியில் என்னாகும், உடல் போனால் ஓடுவார் என்று ஆடாய்ப்பாம்பே. உடல் வந்து அது எப்படி இளவு காத்த இளவும் பஞ்சு பொட்டுன்னு வெடிக்குது பழுக்காமே, அதே போல உடல் போயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணும், கிளி எப்படி பறந்து போகுதோ அந்த மாதிரி கிளி போயிடும், மாதரும் போயிடுவாங்க, வாழ்க்கையும் போயிடும். அதை சொல்கிறாரு வாழ்க வளமுடன். வட்ட முளை என்று மிக வற்றும் தோலை மகமேர் என்று உவமை வைத்து கூறுவார், கெட்ட நாற்ற முல்லை யோனி கேணியில் வீழ்ந்தோர் கெடுவார் என்று நீ துணிந்து ஆடாய் வாம்பே. இதுக்கு விளக்கம் எவ்வளோ சொன்னோம்னா எப்படி இருக்குன்னு தெரியலிங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். வட்டமுளை என்று மிக வற்றும் தோலை, தோல் என்ன வத்தி போயிடும், புரிஞ்சுதுங்களா, எப்படி இருந்தாலும் ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அது என்ன ஆகுங்க, வத்தி நாத்தம் எடுத்து போயிடும் இந்த உடல். அதை வந்து பார்த்தீங்கன்னா வட்டமுளைன்னு புகழ்ந்துட்டு மேரு போல இருக்குதுன்னு புக, மேருன்னு என்ன மலையாட் இருக்குது அப்படின்ட்டு இருக்கிற உடலை வர்ணிச்சுட்டு நாத்தம் பிடிச்ச அந்த யோனி கேணியில் விழுந்தோர் ஆச்சுங்களா, அதாவது வந்து இனப்பெருக்கு உறுப்புகளுக்குள்ள விழுந்தோர் வந்து என்ன கெடுவார் என்றே நீ துணிந்து ஆடாய் பாம்பே. அவர் பாம்பு பாம்புன்னு பாம்பாடி சித்திரம் சொல்றது நம்முடைய குண்டலினி சக்கரங்களை ஆச்சுங்களா, அது பாம்பு சுருண்டு இனப்பெருக்க பாகங்கள்லே சூழ்ந்து இருக்காம மேலெழுப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாம்பாடி சித்தர் வந்து அது சார்ந்த பாடல்கள் நிறைய எழுதியிருப்பாருங்க. வாழ்க வளமுடன். மலஞ்சொறி கண்ணை வடிவாளு கொப்பாக வருணித்து சொல்வார் மதி வன்மை இல்லாதார். பாருங்க, மலஞ்சொறி கண்ணை, பூல அழுக்கெல்லாம் வர்ற கண்ணு போயிட்டு வாளுக்கு இணையா கத்தி, கத்தி போன்ற கண்கள் அப்படிம்பாங்க இல்லைங்களா, அப்படியே கயல் விழி கத்தி போன்ற கண்கள்ட்டு வருணிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. யாரு, வலிமை இல்லாதவர், வன்மை இல்லாதவர், மதி வன்மை இல்லாதவர், அறிவின் தெளிவு இல்லாதவங்க தான் இப்படி புகழ்ந்துட்டு இருப்பாங்க. குரு நலம் பேசுகின்ற கூகை மாந்தர் கும்பிக்கே இறையாவார் என்று ஆடாய்ப்பாம்பே. வாழ்க வளமுடன். இந்த மாதிரி புகழ்ந்தும் பேசிட்டு அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குருமார்கள் பேசுகிற விஷயங்களையும் நம்ம அதையும் இதையும் இப்போ நம்ம பேசுகிறதையும் கேட்டு இந்த ஆபாச விஷயங்களையும் கேட்டுட்டு இருக்கும்போது என்னாகும், நம்முடைய மனசை நம்மளை கூட்டுட்டு போய் அதில் இறையாக்கிரும், தெளிவாயிரு உடலில் இருக்கும் குண்டலினி நாகமே அப்படிங்கிறார் வாழ்க வளமுடன். அடுத்தது, சிக்கு நாருங்கூந்தலை செழுமை மேகமாக செப்புவார்கள் கொங்கைதனை செப்புக்கு ஒப்பாய் நெக்கு நெக்கு ருசி பெண்ணை நெஞ்சில் நினைப்பார் நிமலனை நினையார் என்று ஆடாய்ப்பாம்பே. வாழ்க வளமுடன். அதானுங்க உடல் உறுப்புகளுக்கு வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம், அதுவும் அது இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, உடல் உறுப்புகள் நிரந்தரம் இல்லை. அதில் இன்னொரு ரகசியம் தெரிஞ்சுக்குங்க, உடல் உறுப்புகள் நம்முடைய உடல் உறுப்புகளை நம்ம பேணும் போது நம்ம வலிமை அடைவோம், அடுத்தவரின் உடல் உறுப்புகளை போயிட்டு நம்ம புகழ்ந்துட்டு இது பண்ணிட்டு இருந்து நம்ம ஆற்றலை உயிராற்றலை காந்த ஆற்றலை எல்லாம் கொண்டு போய் செலுத்தினா நம்ம எங்கே வலிமையாகிறது, பலவீனம் தான் ஆகும். சிக்கு நாரும் கூந்தலை ஆச்சுங்களா, தலை குளிக்காமல் இருந்தால் நாத்தம் எடுத்து போகிற இந்த கூந்தலை மேகம் போல செழுமை மேகமாக செப்புவார்கள் கொங்கைதனை செப்பு கொப்பாய் செப்புக்கு சொம்பு மாதிரி இருக்குதுன்ட்டு நெக்கு நெக்கு ருசி பெண்ணை நெஞ்சில் நினைப்பார், நெக்கு நெக்குன்னு பெண்ணை பற்றியே நினச்சிட்டே இருப்பாங்க, இறைவனை நினைக்க மாட்டாங்க, நிலம் நிமலனை நினையார் என்று ஆடாய்ப்பாம்பே அப்படிங்கிறாருங்க. வாழ்க வளமுடன். நாரி வரும் எச்சில்தனை நல் அமுதென்றும் நன்னுஞ்சலி நாசிதனை நட்குமிழென்றும் கூறுவார்கள் புத்தியில்லா கூகை மாந்தர் கோணிலை கோநிலையை அறியார் என்று ஆடாய்ப்பாம்பே. வாழ்க வளமுடன். யோசிச்சு பாருங்க, அவர் தான் சொல்கிறாரு நம்முடைய பாம்பாடி சித்தர் சொல்லியிருக்கார் பட்டணத்தார், இதே மாதிரியே ஒரு பாடல் வந்து நான் போட்டிருப்பேன் இல்லைங்களா, இதே மாதிரி தான் வரும், அதுவும் பார்க்கலாம் இதனோடு சேர்ந்து. இதை விடவே இன்னும் கொஞ்சம் கடுமையாக அவர் சொல்லியிருப்பாரு. அந்த இந்த வரிக்கு விளக்கம் பார்த்துடலாங்க. நாரி வரும் எச்சில் தானே நல் அமுது என்றும் ஆச்சுங்களா, கீழே துப்புனதுக்கப்புறம் அந்த அந்த எச்சிலுக்கு என்ன மரியாதை இருக்குது, ஆனால் வாயில் இருக்கும்போது ஏதோ அமுதம்னு நினச்சிட்டு லிப் டு லிப் லூசு பசங்க ஆச்சுங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா. நாரி வரும் எச்சில்தனை நல்ல அமுதென்றும் நன்னும் சளி நாசிதனை மூக்கில் என்ன வரும் அதைய வந்து பார்த்தீங்கன்னா குமிழ் மாதிரி இருக்குதுன்ட்டும் கூறுவார்கள் புத்தி இல்லாத கூகை மாந்தர் ஆச்சுங்களா,
கோநிலையை அறியார், கோண என்ன இறைவனின் நிலையை, கோநிலையை அறியார் என்று ஆடாய்ப்பாம்பே. மயிலென்றும் குயிலென்றும் மாணிக்கம் என்றும் மானே என்றும் தேனே என்றும் வானமுதென்றும் ஒயிலான வண்ணமயிற் கொத்தவள் என்றும் ஓதாமற் கடிந்து விட்டாடாய் பாம்பே. வாழ்க வளமுடன். மயிலு குயிலு மாணிக்கோ மானே தேனே வானமே என்று ஒயிலான வண்ணமயிற் கொத்தவள் என்றும் மயிலாட்ட இருக்கிறா அப்படின்ட்டு ஓதாமல் கடிந்து விட்டு அந்த மாதிரி எல்லாம் அடிமையாகி பெண் இன்பத்திற்குள் சுழன்று பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண் ஆச்சுங்களா, அந்த ஈர்ப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த ஈர்ப்பு நம்மளை பலவீனப்படுத்தும், நம்ம வாழ்க்கையை நம் பிறவியின் நோக்கத்தை உணராமல் செய்துவிடும் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ தெளிவாக ஆச்சுங்களா சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க வளமுடன். அவங்களாம் என்ன வேலை வெட்டி இல்லாமல் சொல்லியிருக்காங்க, எவ்வளவு தூரம் உணர்ந்து எவ்வளவு தூரம் வாழ்க்கையின் நிலையாமையை அறிஞ்சு சொல்லி வச்சுருக்காங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இந்த இதை வந்து அனுப்பி வச்ச சகோதரருக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னும் ஒரு சில பாடல்கள்லாம் இருக்குது, பட் வந்து காலதாமதம் ஆயிரும். ஆகவே வந்து இதோட இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாம். ஹாய் ப்ரோ, ஐ எம் ஜெய், சாரி மெயிலில் அனுப்பியிருக்கீங்க, பெயர் படிக்கலை. மெயிலில் அனுப்பும்போது ஐ எம் ஏபிசிடின்னு பேர் போட்டு அனுப்பாதீங்க, ஏன்னா நான் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி படிக்கும்போது பேர் உள்ளே வந்துடும். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம சேனல் பற்றி சொன்னேன், அவங்க சொல்கிறாங்க உலகம் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்குது, இந்த காலத்தில் இந்த மாதிரி மித்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து வளரக்கூடாதுன்னு சொல்லி சிரிக்கிறாங்க ப்ரோ. அவ்வளோ கண்ட்ரோல்டாக வாழ்ந்து நம்ம டெத்துக்கு அப்புறம் முக்தி எல்லாம் கிடைக்காது, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது, வாழும்போது ஜாலியாக இருக்கணும், யாரோ என்னமோ சொல்கிறாங்கன்னு பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணாத, இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதேன்னு சொல்கிறாங்க. அண்டு சுய இன்பம் செய்யலைன்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக அண்டு பாடி ஃபுல்லாக ப்ரெஷராக இருக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸு ட்வைஸு சுய இன்பம் பண்ணிக்கலாம். அவ்வளோ கண்ட்ரோல்டாக இருந்து 10 இயர்ஸ் வாழ்ந்து ஒன்றும், 100 இயர்ஸ் வாழ்ந்து ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஜிலேபி எக்ஸாம்பிள் பற்றியெல்லாம் சொன்னேன், அதுக்கு அவங்க ஜிலேபி சாப்பிட்டா தானே நமக்கு அந்த டேஸ்ட் தெரியும், சும்மா கண்ட்ரோல்டாக இருந்தால் நமக்கு ஒரு டேஸ்ட்டும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னதை கேட்டுட்டு எனக்கு இப்போ சுய இன்பம் செஞ்சு பாடியில் இருக்க ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணணும்னு தோணிருச்சு, பட் நான் கண்ட்ரோலாக தான் இருக்கேன். 91 நாள் வந்துட்டேன். இவங்களுக்கு ஏதாச்சும் நல்லதுன்னு சொன்னால் ஏன் தான் நல்லது சொன்னேன்னு தோணுது, இதுக்கு நீங்கள் தான் ஒரு பதில் சொல்லணும். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, இப்போது நம்ம பிரம்மச்சரிய கம்யூனிட்டியில் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன், நீங்கள் எங்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க, ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்காங்க. நம்மக்கிட்ட நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் ஒத்த மனநிலை இருக்கிறவங்ககிட்ட. நான் போய் ஜிலேபி கடை முன்னால் நின்றுட்டு இதை சொன்னால் கேட்பாங்களா? இல்லை, நான் போயிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க, ஒரு மது பழக்கத்துக்கு அடிமையான ஒரு மதுக்கடை முன்னால் போய் நின்றுட்டு இது வந்து தவறு, இது வந்து சரியில்லை அப்படியெல்லாம் நம்ம விளக்கம் கொடுக்கும்போது அவங்க ஒத்துக்குவாங்களா? அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. இது வந்து ஏன்னா முடியாது, குடிச்சு 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 பழகினவங்க, அதில் இருக்கிற அந்த ஒரு சிறு இன்பத்துக்கு அடிமையாகி போனவங்க, அப்போது அவங்களால அதுலேருந்து வெளியில் வர முடியாது, முடியறது கஷ்டம். அப்போ எப்போ முடியும் அப்படின்னாங்க ஒரு, அதாவது நம்ம வந்து விளக்கெண்ணெய் பூசிட்டு மண்ணில் பண்ணாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். அது மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தன்னுடைய சுயமான வாழ்க்கையில் பட்ட அனுபவங்கள் மூலமாக, இப்போ நம்ம இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க பலரும் அனுபவப்பட்டு தான் வந்து பார்க்குறாங்க. அனுபவத்தில் தான் பெரும்பாலான சகோதரர்கள் வந்து மிக இளம் வயதில் பிரம்மச்சரியத்தை பற்றி தெரிஞ்சிருந்தா அவங்க வந்து உண்மையிலே லக்கி. அதே சமயத்தில் அது உணராமல் இருக்கிறவங்களை நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவங்களால முடியல, அதனால அது வந்து சரியில்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் இவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்கிற உலகத்தில் கலிகாலத்தில் நம்முடைய உடலை பற்றியும் நம்முடைய உடலில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற உயிர் அணுக்களை பற்றியும் அதை காப்பாற்றி, இவ்வளோ காம்படிஷனான உலகத்தில் காப்பாற்றி வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு குறிக்கோள் இருக்கிறவங்கனால தானே இது சாதிக்க முடியும். எல்லாரும் வந்து நம்ம போயிட்டு மனசு மாற்றணும்னு நம்ம நினைக்கணுங்கிறது இல்லைங்க. கண் இருக்கிறவன் பார்க்க கடவுது, காது இருக்கிறவன் கேட்க கடவுது. ஜிலேபி சொன்னீங்க இல்லைங்களா, ஜிலேபி வந்து நம்ம சாப்பிடவே கூடாதுன்னு சொல்கிறது இல்லைங்க, அது நம் காந்த ஆற்றலுக்கு, உடலில் இருக்கும் காந்த ஆற்றலுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறோம். இன்பம் அப்படிங்கிறது வெளியில் இருந்து வரல, சின்ன சின்ன இன்பங்களுக்காக நம்ம போயிட்டு 10 ஜிலேபி சாப்பிட்டு ஆற்றலை விரயம் செய்ய வேண்டியதில்லை ஆச்சுங்களா. அதே சமயத்தில் நம்ம உணவுக்காக நல்லது, உடலுக்கு நல்லதுன்னுக்கும் போது அதை சாப்பிட்லாம், தவறும் இல்லை. ஆனால் சுய இன்பம் அப்படிங்கிற விஷயம் வந்து காந்த ஆற்றலோடு பொருந்தாது.
ஒரு காந்த ஆற்றல் அப்படிங்கிறது வந்து நாக்கு மூலமா, கண்கள் மூலமா, மனமாக, உணர்வாக வெளிப்படுறது வேற ஆச்சுங்களா. ஆனா இனப்பெருக்க பாகங்கள் வழியாக நம்ம வாரிசுகளையே இழந்து பலி கொடுக்கறது வேற. புரிஞ்சுதுங்களா? அதாவது சல்லிக்கட்டுல மாடு ஓட்டுறாங்க, மாடு பிடிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. அது வந்து நாம வந்து பாத்தீங்கன்னா சரி அது நல்லதுதான், ஒன்றும் தப்பு இல்லை, மாடுன்னு இருந்தால் அது ஓடுது, பிடிக்குது, எல்லாம் பண்ணது கரெக்டு, அது நம்ம தவறு சொல்ல. ஆனால் அதே மாட்டை கூட்டிகிட்டு போய் வச்சு பலி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது தப்பு தானே? பலி கொடுக்கறது தப்பு தானே? கறவை மாட்டை பலி கொடுக்கறது தப்பு தான். காளை மாட்டை எந்த ஒரு உயிரையும் கொல்லுவதும் கீழே நம்ம அதுக்கு யோசிப்போம்ல, சாப்பிட்றாங்க பலரும், நம்ம அதுக்கு ஒன்றும் சொல்ல. ஆனால் அதை வதைக்கும் போது, அது வாழும் உரிமையை அழிக்கும் போது அது தவறு தானே? அது வந்து தவறாக மாறிடும்ல. எல்லார் பார்வைக்குமே அது ஒரு சிலருக்கு நல்லதாக இருக்கலாம், வளர்த்தியாச்சு பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் மாட்டை பொறுத்தவரை மாட்டின் இனத்தை அது நினச்சி பார்க்கும்போது அதுக்கு அது தவறாக தானே தெரியும். இப்போ நம்ம பண்ணுறது என்ன, நம்ம உயிரணுக்கள் உடலில் வச்சுக்கிட்டு இது போல் வர்ற காந்த ஆற்றல்களை, நீங்கள் உண்மையிலேயே பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் 5 சிலேபி வரைக்கும் டேஸ்ட் தெரியும் ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் இல்லைன்னா 2வது சிலேபி சாப்பிடும்போதே திகட்டும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா காந்த ஆற்றல் அபரிமிதமாக இருந்தால் தானே இந்த உலக வாழ்க்கையுமே என்ஜாய் பண்ண முடியும். இந்த 1 நிமிட இன்பத்தை நம்ம தியாகம் பண்ணும்போது, நம்முடைய உயிரணுக்களை நம்ம காப்பாற்றிக்கும் போது அபரிமிதமான காந்த ஆற்றல் இருக்கிறனால இந்த உலகம், இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் நிகழும் ஒரு விஷயங்களையும் நம்மளால் மிக ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும், ஹேண்டில் பண்ண முடியும், ஃபேஸ் பண்ண முடியும் பிரச்சனைகளை ஆச்சுங்களா. பிரச்சனைகளை அங்கே நிறுத்தி நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பிரச்சனைகளுக்குள்ளாக நம்ம மூழ்கிடுவோம் ஆச்சுங்களா. ஆசை வலைக்குள்ள சிக்கிறது வேற, ஆசை வேறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இன்னைக்கு, அதே மாதிரி தான் பிரச்சனைகளை பார்த்து ஃபேஸ் பண்ணுறது வேற, அந்த பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் அடிமையாக போய் மாட்டிக்கிறது வேற ஆச்சுங்களா. இது போல் நம்ம வலிமையாக இருக்கிறதுக்கு பிரம்மச்சரியம் மிக இன்றியமையாத விஷயம். அது கல்லூரி பருவத்தில், பள்ளி பருவத்தில் உங்களை உனையார் கல்யாணம் பண்ணி சொன்னாங்க, திருமணமானவர்களுக்கு உரித்தானது இந்த இன்பம். புரிஞ்சுதுங்களா? திருமணமான முறைப்படி எடுத்துக்கிட்டா ஒரு இத்தனை வயசானா கல்யாணம் பண்ணி அடுத்த வாரிசுக்காக உயிரணுக்களை வீணாக்கணுங்கிறது ஒரு நியாயம். ஆனால் நான் வந்து 12 வயசு ஆனாலே வீணாக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவேன்னா அது பலவீனம் இல்லை, அது நம்ம கல்வி முறையில் சொல்லி கொடுக்காத காரணத்தினால. இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுறது தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் என்ன பண்ணுறது, முடியல, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நைட் ஆனால் கையெல்லாம் நடுங்குது, பழக்கத்தில் சிக்கிட்டோம், சுய இன்பங்கிற சிக்கலில் சிக்கியாச்சு. இப்போ நீங்கள் 90 நாள் கடந்துருக்கீங்க, 90 நாள் நீங்கள் எளிமையாக 91, 92 ஸ்ட்ராங்காக போயிட்டே இருக்கலாம். நீங்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிவிட்டு உங்களை சுற்றி இருக்கிற பசங்கள்லாம் இந்த முட்டா பசங்கக்கிட்டலாம் இல்லாமல் ஒன்றும் நல்ல உங்களுக்கு தகுதியுடைய நண்பர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் மேலே போகலாம். நீங்கள் போய் வாயில் சொல்லி யாரையும் திருத்தவே முடியாதுங்க. எல்லாருனாலையுமே வாய்ப்பு நாமளே சொல்கிறோம். நானே என்னுடைய உறவுகளுக்குள்ளெல்லாம் போய் கொண்டு இதெல்லாம் சொல்ல முடியுங்களா? ஏதோ யூடியூப்பில் ஒரு வாய்ப்பு இருந்ததுனால நம்ம சொல்ல முடியுது. அது ஒத்த சிந்தனையுள்ள சகோதரர்கள் புரிஞ்சுக்கிறாங்க, அதனால சொல்ல முடியுது. நாம் போயிட்டு வெளியில் எல்லாருக்கிட்டையும் போய் எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுங்க. அவங்களுக்கு அவங்களுடைய அப்ரூவலை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது, தேவையில்லை. புரிஞ்சுதுங்களா? அடுத்தவங்களுடைய அப்ரூவலுக்காக நம்ம வாழ வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஊரே அமனமாக போகையில் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமனம் கட்டிட்டு திரியிறோன்னு காட்டிக்க வச்சக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? அப்போது நீங்கள் சுய இன்பம் பண்ணுறேன்னு கேட்டால் ஆமாம் பண்ணுறன்ட்டே போயிடலாம். ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். உங்களுடைய வாழ்வை பார்த்து அவங்க திருந்துவாங்க. புரிஞ்சுதுங்களா? நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வச்சு சுற்றுச்சூழல் மாறும், சுற்றி இருக்கிறவங்களும் திருந்தி வருவாங்க. நம்ம பலவீனமாய் அந்த குழிக்குள் விழுந்துட்டா அப்புறம் சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி தானுங்க, 90 நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் ஈஸி, அப்புறம் முதல் நாள்லேருந்து 15 நாள் கிடக்கிறதுக்குள்ளே படாத பாடு பட்டுறணும், மறுபடி பழைய நிலைக்கு போயிடணும் ஆச்சுங்களா. உஷாராக இருந்துக்குங்க. அடுத்தது சகோதரர், ஆனால் நான் இன்ட்ரோவர்ட்டேன்னா செலிபஸி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், 51 நாள் ஆகுது, நான் கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவேன், ஆனால் எங்கூட இருக்கிற நண்பர்கள் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, என்னை நான் எப்படி டெவலப் பண்ணுறது நீங்கள் ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னாங்க, வெளியில் இருக்கிறவங்க கிட்ட ஏன் அப்ரூவலுக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க? உங்களை நீங்கள் வலிமைப்படுத்திக்கிறதால என்ன வழியோ அதில் போங்களேன். ஏன் ஒரு நாய்க்குட்டி இருக்குதுன்னா அது நாய் மாதிரி இருக்குது, ஒரு பூனைனா பூனையாட்டம் இருக்குது, ஏன் பூனையை நாயாட்டம் உழைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு மனிதன் அப்படிங்கிறவங்க வந்து எப்படி வேணாலும் வாழ முடியும், மனித இனத்துக்கு மட்டும்தான் அந்த சக்தி. ஒரு மனிதன் சிங்கத்தை போலவும் தன்னை நினச்சிட்டு வாழ முடியும், ஒரு எலிக்குட்டியை போல ஒளிஞ்சிட்டு வாழ முடியும், நீங்கள் சொன்ன மாதிரி இன்ட்ரோவேர்ட்டாகவும் வாழ முடியும். எதில் நம்ம வாழ்ந்தாலும் நமக்குள்ளாக நம்ம நிலைச்சு நம்மளை நம்ம வலிமையாக்க
அடுத்தவன் கிண்டல் பண்ணுறான் அப்ரூவல் கொடுக்குறாங்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா 51 நாள், ஒருவேளை உங்களுக்கு எல்லாரும் மாதிரி நானும் போயிட்டு ஜோவியலாக சோசியலாக இருக்கணும்னா அது இயல்பாகவே வந்துடும், அதுல தயக்கம்ங்கிறது இருக்காது. அது உங்களுடைய பழக்க வழக்கத்தினால நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் பழக்கம் சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி சில முத்திரை பதித்தல்கள், நான் எல்லோரோடும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பழகுவேன் அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும், மனசுக்குள்ள ஒரு 108 முறை ஒரு 10 நாள் சொல்லி பாருங்க. நீங்கள் சும்மா போயிட்டு இருக்கிறோன்னு கூப்பிட்டு வம்பிழுத்துட்டு இருப்பீங்க அப்புறம் சிரிச்சு சிரிச்சு தானா. அது ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட பழக்கத்துக்கு மனதளவிலும் உணர்வளவிலையும் நம்ம சிக்கிட்டோம் இத்தனை வருஷமா. திடீர்னு நம்ம வந்து சோசியலை அடுத்தவையில் பார்த்து அவங்களாம் இப்படி இருக்காங்க நாமளும் அப்படி இருக்கணும்ன்ட்டு நம்ம நினைக்கிறோம்ல, அப்போ அப்படி ஆகணும்னா அதுக்கு தகுந்தாற் போல் முத்திரை பதித்தலில் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முதல் நீங்கள் வலிமை அடையணும். வலிமை அடைஞ்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிங்கனால அதுக்கு வந்து உங்கள் வலிமையிலிருந்து ஆற்றல் போய் செயல்படுத்தும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர், கொரோனா தடுப்பூசி போடலாமா சகோதரர் வந்து கேட்டிருந்தாரு. அதாவதுங்க எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நான் சொல்லிடுறேன், என்னுடைய பழக்கம் வணிக மருத்துவத்தை நம்ம நம்புறதே கிடையாது, வணிக மருத்துவத்துக்குள்ளேயே போகிறதும் இல்லை. ஊசி அது இதுன்னு போட்டு 20 வருஷத்துக்கு மேலாச்சு, ஊசிக்கே போகிறது இல்லைங்க. எனக்கு வந்து அதில் பெரிய நம்பிக்கையோ ஈடுபாடோ எதுவும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேங்க. அப்புறம் இந்த வணிக மருத்துவத்தை எதை ஒன்றையுமே ரொம்ப திணிச்சாங்கன்னு வைங்க அது மேலே டவுட் வருது ஆச்சுங்களா, ரொம்ப திணிக்கிறாங்க, திணிச்சு பண்ணக்கூடாது அது வந்து அநியாயம் ஆச்சுங்களா. இப்போது நமக்கு இருக்கிற சுதந்திரம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நோய் வரக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன்னா அது எனக்கு முக்கியத்துவம்னா நான் போய் போட்டுக்கிறேன் ஆச்சுங்களா. எனக்கு அந்த நோய் வந்தால் பரவாயில்ல, ஏன்னா என்னுடைய உடல் என்னுடைய மனசு என்னுடையது ஆச்சுங்களா, இதுக்கான அதிகாரம் எங்கிட்ட இருக்குது. ஆனால் இதை வந்து வேறு விதங்கள்லாம் ப்ரெஷர் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா அது வந்து தவறு அப்படிங்கிறது என்னோடய கருத்துங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப வந்து போட்டே ஆகணும்னு அடம் பிடிச்சாங்கன்னா போட்டு போங்க பின்ன ஆச்சுங்களா. அது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வெளிப்படையே நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்தது அண்ணா, 3 டேஸாக ரொம்ப வீக்காக இருக்கேன், ஃப்ளாட் லைனாக இருக்குது, ஃப்ளாட் லைனாக என்னன்னு தெரியல, படிக்கவே முடியல, மனசு செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொல்லுது பட் பாடி ஒத்து வர மாட்டேங்குது, இது ஃப்ளாட் லைனா இல்லை சோம்பேறித்தனமாக சொல்லுங்கள், உங்ககிட்ட சேட் பண்ணி டவுட் கிளியர் பண்ணணும். ஓகே, வாழ்க வளமுடன் சகோதரரே. 3 டேஸ் ஆஃப் வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க, ஃப்ளாட் லைனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அப்புறமேல் வந்து ரெஸ்ட்டு கொடுங்க, ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் எந்திரிச்சு செய்யுங்க, ஒத்து வர மாட்டேங்குதுன்னு ஒரு நாளையவே கடத்திடாதீங்க ஆச்சுங்களா. சோம்பேறித்தனமாக இருக்கலாம், ஒருவேளை உண்மையிலேயே உடலுக்கு வந்து ஆற்றல் தேவைப்பட்டும் இருக்கலாம், நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறமே எழுந்திரிச்சு நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதை செய்ய ஆரம்பிங்க. முத்திரை பயத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க, நல்லா ஆழ்ந்து தவம் செய்யுங்க, தியானம் செய்கிறக்கு முயற்சி பண்ணுங்கள். உடற்பயிற்சி செய்கிற கஷ்டமாக இருந்தால் ஒரு 3 நாளாக தானே போகப்போ சரியாயிரும், நல்லா ரெஸ்ட்டு கொடுங்க, வீக்காக இருக்கேன்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லையா, ரெஸ்ட்டு கொடுங்க. அப்புறம் டயர்டாக இருக்குது வீக்காக இருக்குங்கிறதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து முடிச்சு எழுந்திரிச்சு திரும்பவும் நீங்கள் எப்போதும் ரொட்டீனாக செஞ்சிட்ருக்கிற அந்த யோக பயிற்சிகளை செய்யுங்க. வாழ்க வளமுடன். அடுத்து கிரீட்டி சகோதரர், ஆனால் டெய்லி தூங்கும்போது டோர் கதவை க்ளோஸ் பண்ணணுமா இல்லை திறந்து வைக்கலாமா, காரணம் டோர் க்ளோஸ் பண்ணும்போது நிறைய அட்ஜஸ்ட் வருது. அப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருங்க, ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க, எப்போவுமே காற்றோட்டம் இருக்கிற இடத்துல படுத்து தூங்குங்க ஆச்சுங்களா, ரொம்ப அடைச்சிருக்க வேண்டாம். வாழ்க வளமுடன். அடுத்து சார்லஸ் பிரிட்டோ சகோதரர், வணக்கம் அண்ணா, வாழ்க வளமுடன், எனக்கு ஒரு டவுட், இதை கேட்குறதால எதுவும் கோவப்படாதீங்க, முத்திரை பதித்தாலும் ஒரு வகையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அண்ணா. வாழ்க வளமுடன், நான் கோவங்களை படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, முத்திரை பதித்தல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், டிரான்ஸ்மியூட்டேஷன் தான் ஆச்சுங்களா. மனம் ஓடிட்டே இருக்குது, அதாவது ஆற்றுல தண்ணி வந்துட்டே இருக்குது, அந்த தண்ணி நீங்கள் கொஞ்சம் எடுத்து உங்கள் காட்டுக்குள்ளே பாய்ச்சிக்கிறீங்க, அதே மாதிரி தான் மனசு வந்துட்டே இருக்குது, ஆனால் அது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள வழியில் முத்திரை பயத்தில் நீங்கள் மாற்றிக்கிறீங்க. அப்போது அது இப்போ தன்னை போல போகிறதுக்கு பதிலாக உங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறீங்க, இதுவும் டிரான்ஸ்மியூட்டேஷன் தான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது தில்லைவேல் சகோதரர், அண்ணா வணக்கம், எனக்கு 17 வயதாகுது, 2 மாதமாக செலிபஸி ஃபாலோ பண்ணுற, சில நேரங்களில் விந்து வெளியேறுது மூலம் இருந்தால் விந்து நாசம் அப்படின்ட்டு, அதை சில நேரங்களில் விந்து வெளியேறது மூலம் இருந்தால் விந்து நாசம் அப்படின்னு திருமூலர் பாடலில் படித்தேன், கூலிங் அலர்ஜி இருக்குது தீர்வு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே.
விந்து சக்தி வெளியேறினா அது வந்து நாசம்தான், விந்து நாசம்தான் ஆச்சுங்களா. ஆகவே அதை பற்றி திருமூலர் மட்டும் இல்லைங்க, எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. ஆகவே மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக இருங்க. கூலிங் அலர்ஜி இருக்கு அப்படின்னா கூலிங் அலர்ஜிக்கு தகுந்தாற்போல் ஆச்சுங்களா, அதுக்கு தகுந்தாற்போல் உணவு வகைகளில் கூலிங்கான உணவுகளை கொஞ்சம் எடுத்துக்கிற ஆரம்பிச்சிருங்க. புரிஞ்சுதுங்களா? ஒரு சில கூலிங் அலர்ஜின்னு பொதுவாக இருக்காதுங்க ஆச்சுங்களா, ஒரு சில விஷயங்கள் மூலமாக, அதாவது எந்த விதத்துலையும் நீங்கள் தெளிவாக சொல்ல கூலிங் அலர்ஜினா என்ன குளிரே அடிக்கக்கூடாதா, இல்லை எப்பவுமே பெச்சிட்டு போத்திட்டே இருக்கணுமா, இல்லை குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்க முடியாதா, எந்தெந்த மாதிரி சூழல் இருந்தாலும் அதுக்கு தகுந்தாற்போல் மாற்று பிரயோகம் அப்படிங்கிற மாதிரி வேற வேற விஷயங்கள் மூலமாக உடலை குளிர்விக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் பண்ணலாம். அப்புறமேல் வந்து ஒருவேளை கோல்டு ஷவர் எடுத்துக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா, நீங்கள் விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதை ஆழ்ந்து இரண்டு முறை செஞ்சுட்டு அப்புறம் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா கோல்டு இந்த கோல்டு ஷவர்னால சளி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது நம்ம ரமேஷ் ராஜா சகோதரர் ஒரு கட்டுரை சொல்லியிருக்காரு, படிச்சிடறேங்க. 177 நாள் வந்திருக்கீங்க. நிலையாமை பற்றிய ஒரு அருமையான பாடல். மாடு மனை தேடுவது தேடுவதும் வல்ல நிலை, கூடுவதும் வாலிபம் இருக்கும் வரைதான், வாசமோடு பாசமோடு வந்துறவு நாடுவதும் வரவுகள் நிலைக்கும் வரைதான், ஓடிவிடும் மேனிதனில் கோடி நரை, தோன்றிய பின் கூடுவதும் என்ன சுகமோ, கூடும் விறகோடு வெறும் கூடு என வீழ்ந்த பின்னர் கோவணமும் கூட வரும். வாழ்க வளமுடன். நிலையாமையை பற்றி உணர்ந்து ரொம்ப அருமையான பாடலுங்க. அதாவதுங்க மாடு மனை இது வீடு இதெல்லாம் என்ன, நல்லா தேடுறதுக்கு நல்லா தான் இருக்கும் உடம்புல வலிமை இருக்கிற வரைக்கும். அப்புறம் இனப்பெருக்க வேலை அது நல்லா கூடுறது எல்லாமே உடம்புல வாலிபம் இருக்கும் வரைக்கும் தான். வாசமோடு பாசமோடு வந்துறவு நாடுவதும் வரவுகள் நிலைக்கும் வரை தான். அது நம்ம கையில் பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்குதுன்னா தான் உறவுகளே நம்மளை சுற்றி சுற்றி வருவாங்க. ஓடிவிடும் மேனிதனில் கோடி நிறை தோன்றிய பின் கூடுவதும் என்ன சுகமோ ஆச்சுங்களா. அப்புறம் நரை வந்து வயசாகி அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பற்றற்று போயிட்டே தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா விறகோடு விறகாக வெறும் உடம்பு மாறையில் அங்கே என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. வாழ்க்கைங்கிறது ஒரு நிலையற்ற ஒரு பயணம். இந்த பிறவியில் வேகமாக போயிட்டுருக்கிற இந்த உலகத்தில் நம்மை உணர்ந்துக்கிறதுக்கு ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட் மாதிரி பிரம்மச்சரியம் நமக்கு உதவும் ஆச்சுங்களா. எந்த யுகத்தில் பிரம்மச்சரியம் உதவுச்சோ இல்லையோ, பிரம்மச்சரியம் தேவையில்லாமையே நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ முடியுங்கிற காலத்துலலாம் நம்முடைய சமுதாயம் தூய பிரம்மச்சரியத்தில் கல்வி முறையில் வச்சு வாழ்ந்துட்டு வந்தது. இப்போ கலிகாலத்தில் பிரம்மச்சரியம் கட்டாயம் ஃபாலோ பண்ணால் தான் கொஞ்சமாச்சும் நம்முடைய இருப்பை தக்க வச்சுக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் விட்டில் பூச்சிகள் போல் இருக்காங்க. உண்மையை உணர்ந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளால் என்றதை நம்ம சொல்லி வைப்போம், அவரை பார்க்கலாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து முகமது ஜாவித் சகோதரர். ப்ரோ நான் 35 ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு ரொம்ப அதிகமாக கோபம் வருது எதனால், அண்டு கோபப்பட்ட பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுறது பாதிக்குமா? கோபப்படுறதுக்கு பிரம்மச்சரியத்துக்கு பாதிப்பாக்குமானா அது பிரச்சனை இல்லைங்க. பிரம்மச்சரியம் இருக்கிறதுனால கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக சின்ன சின்ன தவறுகளை கூட ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க வேகமாக. யாராச்சும் உங்ககிட்ட பேசுனா நீங்கள் வார்த்தையை கவனிக்கிறதுக்கு பதிலாக அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கும் உணர்வுகளை கவனித்து பழகிடுவீங்க. அப்போது வாயில் ஒன்று பேசிட்டு உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுருந்தா நமக்கு தெரிஞ்சிடும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆகாக. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தியான முறைகள், நம்ம இலவச பயிற்சிகளே இருக்கு இல்லைங்களா, அதில் அதன் மூலமாக அந்த ஆற்றலை வெளிநோக்கி போகிறத உள்நோக்கி திருப்பி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேலும் வலிமை அடைவீங்க. ஒரு 48 நாளெல்லாம் கடக்கிற வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும் சகோதரரே. இது சம்மந்தமாக கோபம் சினம் அப்படின்ட்டு தனி ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, தயவு செஞ்சு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க, இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். வாழ்க வளமுடன். அடுத்தது சுகுமார் சகோதரர். நன்றி அண்ணா, எல்லாம் வல்ல இறையாற்றல் கருணையினால் தூய்மையான பிரம்மச்சரியத்தால் வலிமை அடைந்து நல்ல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் பெற்று மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக மகிழ்வாக வாழ்வேன். இந்த மாதிரி கோவிலில் சொல்லலாமா? சொன்னால் நல்லது அண்ணா, ஏனெனில் அங்கு இருக்கும் மின்காந்த ஆற்றலை ஈர்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாங்க, 100% உண்மை. வாழ்க வளமுடன். ஆனால் அது நல்ல விஷயம்தான். அதுக்குத்தான் கோவில்களிலும் சித்தர் இருப்பிடங்களிலும் மிக சக்தி வாய்ந்த இடங்களிலும் நாம் பயன்படுத்தணுங்கிறதுக்காகவே வசிய மந்திரங்களையும் வசிய பிரயோகங்களையும் நம்ம பயிற்சியில் கொடுத்துருக்கோம். அது வந்து வசிய வசிய ஓம் சுவாகா அப்படின்ட்டு உன்வசமானாற் போல் என்வசமாக வசிய வசிய ஓம் சுவாகான்ட்டு
அதற்காகவே வார்த்தை கோர்வீகளோடு பயிற்சி முறைகள் இருக்குதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அதை சொல்ல ஆரம்பிச்சுக்கலாம் கோவில்களுக்குள்ளே. இல்லை மாடர்ன் அண்ட் மங்க் மோட் பயிற்சிகள் இல்லாத சகோதரர்கள் இந்த முத்திரை பதித்தலையே சொல்லலாம் ஆச்சுங்களா. எண்ட் ஆஃப் தி டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளாக நம்முடைய காந்த ஆற்றலை பதிய வைக்கிறோம். அப்போ அமைதியாக கோவில் இருக்கிற சூழ்நிலையில் அங்கே இருக்கிற மின்காந்த அலைகளும் நமக்குள்ளே வந்து வர்றதுனால வலிமை இன்னும் எச்சாகும். வாழ்க வளமுடன். அடுத்தது விளக்கு எண்ணெய் தலைக்கு ஏன் தேய்க்கக்கூடாதுன்னா சொல்லுங்கள். விளக்கெண்ணெய் வந்துங்க ரொம்ப வந்து ஒரு ரொம்ப திக்கான ஆயில் ஆச்சுங்களா. அது நம்ம இரவு நேரம் அப்புறம் ரொம்ப குளிர்ச்சி அபரிமிதமான குளிர்ச்சி ஒரு சிலருக்கு சேராது. அப்போது அது தலைக்கு நீங்கள் நைட்டு தூங்கையில் தேய்ச்சிட்டு படுக்கும்போது வட வடன்னு நீங்கள் கீழே எதுவுமே போடாமல் படுத்தால் தெரியாது. போடாமல் படுத்தாலும் நிலத்தில் ஒட்டிக்கும். அப்புறம் அது க்ளீன் பண்ணுறக்குள்ளே ஒரு வழி ஆயிரும். ஒரு நாள் ரெண்டு நாள்னா எப்படியோ நான் க்ளீன் பண்ணிடுவேன்னு பண்ணலாம். ஆனால் எப்போதுமே அப்படி இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஆகவே வந்து தலைக்கு நைட்டு தூங்கும்போது வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு மீறிய குளிர்ச்சியாக இருக்கிற விளக்கெண்ணெயெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு போட்டு பார்த்து ஒருவேளை நல்லா இருந்தால் போடுங்க, தவறு இல்லை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் ஒரே மாதிரி இருக்காது. அளவு மீறிய பாடி ஹீட் இருக்கிறவங்க விளக்கெண்ணெய் தேய்ச்சி பார்க்கல, தவறு இல்லை. வாழ்க வளமுடன். மீண்டும் நாளைய தினம் இது போல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்ங்க.